அனைவருக்கும் வணக்கம் இப்போது நான் எடுத்துக்கொள்ளுகின்ற தலைப்பு நான் பார்த்த எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் நான் சென்னையில் பணியாற்றி கொண்டிருந்தேன் அப்பொழுது தமிழக முதல்வராக இருந்தவர் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு நான் அதிகாலையிலேயே புனித சாட்சிக் கோட்டைக்கு சென்று கோட்டை கொத்தளத்திற்கு நேர் கிழபுரம் மரக்கட்டைகளால் தடுப்பு அமைக்கப்பட்டிருந்தது அங்கே நான் நின்று கொண்டேன் சரியாக காலையில் தலைவர் மேற்கு திசையாக காரில் வலம் வந்தார் அதன் பிறகு நேரடியாக கோட்டை கொத்தளத்தில் இறங்கி படியில் மேலே ஏறினார் ஏறிய பிறகு அங்கே கொடியேற்றம் நடைபெற்றது கொடியேற்றம் நடைபெறும் பொழுது வழக்கமாக அவர் அந்த கொடி கம்பத்தின் கயிறை கையில் தொட்டார் பாதுகாவலர்கள் இழுத்து கொடியேற்றி விட்டார்கள் வழக்கம் போல் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது அதன் பிறகு அவர் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் நின்று சுதந்திர தின முழக்கத்தை அப்போது அவர் பேசினார் அவர் பேசுகின்ற பொழுது ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு மிகவும் சிரமத்தோடு இருக்கிறார் என்பது நன்றாகவே தெரிகிறது அந்த அளவிற்கு அவருடைய பேச்சு எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருந்தது ஏனென்றால் அவருடைய ஆரம்ப காலத்தில் நாடோடி மன்னன் படகோட்டி எங்கள் வீட்டு பிள்ளை இந்த மாதிரி குரல் வளம் பாதிக்காத போது அவருடைய பேச்சு அவ்வளவு இனிமையாக இருக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அதே சமயத்தில் குரல் வளம் மாறினாலும் கூட பிறகு அந்த குரலை கேட்டு 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 நமக்கு ஒரு காந்த சக்தி மாதிரி ஆகிவிட்டது ஏனென்றால் அவருடைய வார்த்தையில் ஆரம்பிக்கும்போது என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகளே என்று சொல்லுவார் அப்பொழுது எல்லாம் பலத்த கரகோஷம் எழும்பும் ஆனால் அந்த சமயத்தில் அவர் சுதந்திர தின உரை நிகழ்த்துகின்ற பொழுது அவருடைய பேச்சில் அப்படியே குழந்தை பேசுவது போன்று பேசினார் அவர் பேசுவது எல்லாம் புரிகிறது ஆனால் அப்போது அவர் பேச பேச வாயிலிருந்து அந்த உமிழ் நீர் அமிழ்ந்த நீராக ஒரு பக்கம் அப்படியே கொஞ்சம் வழிகிறது தன் இடது கையில் வைத்திருக்கின்ற கைக்குட்டையை எடுத்து அவ்வப்போது கொள்கிறார் இது எல்லாம் நாங்கள் அங்கிருந்து பார்க்கும்போது சுலபமாக தெரிந்தது அவ்வளவு சிரமப்பட்டு அவர் அந்த உரையை நிகழ்த்தினார் ஆனாலும் என்ன பேச வேண்டுமோ அதை பேசினார் அனைத்தும் அவருடைய பேச்சு புரியும்படியாக இருந்தது ஆனால் குரலில் ஒரு மாற்றங்கள் நிறைய இருந்தது நான் சொன்னது போல ஒரு குழந்தை பேசினால் எப்படி இருக்குமோ அதுபோன்று பேசினார் அப்போது கூட எனக்கு மனசு தாங்கவில்லை தலைவரே ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு பேசி கொண்டிருக்கிறீர்கள் ஏதோ அளவாக பேசிவிட்டு போய் நீங்கள் ஓய்வெடுத்து கொள்ளலாமே என்று அந்த இடத்தில் நான் வாய்விட்டு பேசினேன் அருகில் இருந்தவர்கள் அனைவருமே ஆமாம் ஆமாம் என்று தலையாட்டினார்கள் அதன் பிறகு அவர் பேசி முடித்த பிறகு அவர் அதே காரில் இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற திசையை நோக்கி வந்து நாங்கள் சாலையோரத்தில் அந்த மரக்கட்டையை பிடித்துக்கொண்டு கொண்டு நின்று நின்றிருக்கிறோம் அப்பொழுது அவர் அந்த வழியாக வரும்போது மிகவும் அருகில் இருந்து அவரை பார்க்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவரை பார்த்துவிட்டு கையெடுத்து கும்மிட்டு அவருக்கு கையசைத்தேன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு தெய்வத்தை பார்ப்பது போல இருந்தது எனக்கு அவரை பார்க்கும் பொழுது அதன் பிறகு நாங்கள் கோட்டை கொத்தளத்திற்கு மேலே ஏறி அந்த அவரை நின்று பேசிய இடத்தையெல்லாம் பார்த்துவிட்டு அங்கே அமைச்சர்களுக்கு போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் எல்லாம் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு விட்டு அதன் பிறகு நாங்கள் திரும்பி வந்தோம் இப்போதெல்லாம் சுதந்திரம் தினம் முடிந்த பிறகு யாரும் கோட்டை கொத்தளத்தில் மேலே ஏற முடியாது அந்த அளவுக்கு பாதுகாப்பு இப்போது போட்டியிருக்கிறார்கள் எண்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த அளவுக்கு இல்லை அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு புரட்சி தலைவர் நின்று பேசிய இடத்தில் நாங்கள்லாம் நின்று அந்த இடத்தை ஒரு தரிசனம் செய்வது போல ஒரு தெய்வம் நின்ற இடத்தை பார்ப்பது போல ஒரு பிரமிப்பு ஏற்பட்டது அடுத்ததாக நான் புரட்சித் தலைவரை பார்த்தது முந்தைய கலைவாணர் அரங்கம் அந்த கலைவாணர் அரங்கம் இப்பொழுது இடிக்கப்பட்டு புதிய கலைவாணர் அரங்கம் ஆரம்பித்திருக்கிறார்கள் மிகவும் அழகாக கட்டப்பட்டிருக்கிறது அந்த பழைய கட்டடம் கலைவாணர் அரங்கத்தில் ஜப்பானிய மருத்துவர் டாக்டர் கான் அவர்களுக்கு தங்க யானை பரிசளிப்பு விழா நடந்தது அவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் அப்படிப்பட்ட அந்த டாக்டருக்கு ஒரு யானை வந்து மாலை மாலை போட்டு ஒரு மரியாதை செய்தது அப்போது நாங்கள் ஒரு ஐம்பது முதல் ஒரு நூறு நபர்கள் மட்டுமே நாங்கள் அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தோம் அப்போது புரட்சித் தலைவர் வாழ்க புரட்சித் தலைவர் வாழ்க என்று எல்லோரும் கோஷமிட்டார்கள் ஆனால் அவர் எதையுமே அவர் கண்டுகொள்ளவில்லை அப்போதும் அந்த இடது கையால் கைக்குட்டை எடுத்து அப்போது அப்போது அப்போ அவ்வப்போது வாயை அப்படியே துடைத்து கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தார் டாக்டர் கானுக்கு தங்க யானை பரிசளிப்பு விழாவிற்கு முன்னதாக யானை அவருக்கு மாலை போட்டது அதன் பிறகு புரட்சித் தலைவர் டாக்டர் கானை அழைத்து கொண்டு நேரடியாக விழா மேடைக்கு சென்றார் அங்கே தங்க யானை பரிசளிக்கப்பட்டது அந்த தங்க யானை ஜப்பானுக்கு அவர் கொண்டு செல்ல முடியாமல் போய்விட்டது காரணம் அந்நிய செலாவணி சட்டத்தின் அடிப்படையில் அந்த யானை தங்கையானையை அவர் கொண்டு செல்ல முடியவில்லை அப்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி தூரத்தில் புரட்சி தலைவரை பார்க்கின்ற ஒரு நல்ல பாக்கியம் எனக்கு கிடைத்தது இந்த இரண்டு நிகழ்வுகள் என் மனதை விட்டு இன்றும் அகலவில்லை அந்த எண்பத்தி ஏழாம் ஆண்டில் நடைபெற்ற அந்த நிகழ்வு அதே ஆண்டில்தான் அவர் டிசம்பர் மாதம் இறந்தார் ஆனால் அவருடைய பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு என்பதால் ஜனவரி பதினேழு அன்று பிறந்த நாள் என்பதால் அவருடைய நினைவை போற்றும் விதமாக இந்த இரண்டு நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து